ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம். வள்ளுவர் வாக்கு. அவையறியார் சொல்லல் மேற்கொள்பவர் சொல்லின் வகையறியார் வல்லதூ மில். அவையின் தன்மை அறியாமல் சொற்களை பயன்படுத்துகிறவர்களுக்கு அந்த சொற்களின் வகையும் தெரியாது, பேசும் திறமையும் கிடையாது. தொடர்வது வரலாற்றில் இன்று ஜனவரி 17 கிரிகோரியன் ஆண்டின் 17 நாள். ஆண்டு முடிவிற்கு மேலும் 348 நாட்கள். நெட்டாண்டுகளில் 349 நாட்கள். நிகழ்வுகள். 395 பேரரசர் முதலாம் தியோடிசியஸ் இறந்ததை அடுத்து ரோம பேரரசு நிரந்தரமாக கிழக்கு உரோம பேரரசாகவும் மேற்கு உரோம பேரரசாகவும் பிரிந்தன. 1287 அரகொன் மன்னர் 3 அல்போன்சா மொனார்கா தீவை முஸ்லிம்களிடமிருந்து கைப்பற்றினர். 1362 ஐரோப்பாவில் பிரித்தானிய தீவுகள், நெதர்லாந்து, வடக்கு ஜெர்மனி, டென்மார்க் ஆகிய நாடுகளில் இடம்பெற்ற வெள்ளப்பெருக்கினால் 25,000 பேர் வரை உயிரிழந்தனர். 1377 திருத்தந்தை 11 கிரகரி தனது ஆட்சியை ரோமுக்கு மாற்றினார். 1524 இத்தாலிய நாடுகான் பயணி ஜியோபெனிடா வெரசோனா பசிபிக் பெருங்கடலுக்கான கடல் வழியை காணும் பொருட்டு மதீராவில் இருந்து மேற்கு பக்கமாக பயணத்தை ஆரம்பித்தார். 1608 எதியோப்பிய பேரரசர் முதலாம் சுசேனியஸ் தலைமையிலான ராணுவம் ஒரோமா படைகளை தோற்கடித்து 12,000 பேரை கொன்றது. 1648 இங்கிலாந்தின் லோங் நாடாளுமன்றம் முதலாம் சார்லஸுடனான தொடர்புகளை அறுத்தது. இதன் மூலம் இங்கிலாந்து உள்நாட்டு போர் 2 கட்டத்தை அடைந்தது. 1773 கேப்டன் ஜேம்ஸ் குக் அட்லாண்டிக் வட்டத்தை அடைந்தார். 1819 சைமன் பொலிவர் கொலம்பிய குடியரசை அறிவித்தார். 1852 ஐக்கிய ராஜ்யம் வால் ஆற்றுக்கு வடக்கே போர்களை அங்கீகரிக்கும் ஒப்பந்தத்தை தென்னாப்பிரிக்க குடியரசுடன் செய்து கொண்டது. 1893 ஹவாயில் அமெரிக்க கடற்படையின் தலையிட்டால் அரசி லில்லி யூ கலானியின் அரசு கவிழ்க்கப்பட்டது. 1899 பசிபிக் பெருங்கடல் பகுதியில் வேக் தீவை ஐக்கிய அமெரிக்கா கைப்பற்றிக் கொண்டது. 1912 பிரித்தானிய நாடுகான் பயணி கேப்டன் ராபர்ட் பால்கன் ஸ்காட் தென்துருவத்தை அடைந்தார். 1915 முதலாம் உலக போர் ரஷ்யா உதுமானிய துருக்கியை சரிகாமிசு போரில் வென்றது. 1917 கன்னி தீவுகளுக்காக ஐக்கிய அமெரிக்கா 25 மில்லியன் டாலரை டென்மார்க்கு கொடுத்தது. 1920 ஐக்கிய அமெரிக்காவில் மதுசார தடை அமலுக்கு வந்தது. 1928 லியோன் ட்ரொஸ்கி மஸ்கோவில் கைது செய்யப்பட்டார். 1945 இரண்டாம் உலக போர் சோவியத் படைகள் போலந்தின் வார்சா நகரை நாசிகளிடமிருந்து கைப்பற்றின. 1945 சோவியத் படைகள் நெருங்கியதை அடுத்து அவிஸ்விஸ் வதை முகாமில் இருந்து நாசிகள் வெளியேற ஆரம்பித்தனர். 1946 ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அவை முதலாவது கூட்டத்தை நடத்தியது. 1948 தென்கிழக்காசியாவில் தனது குடியேற்றத்தை மீண்டும் ஆரம்பிக்க முயன்ற நெதர்லாந்துக்கும் இந்தோனேசியாவுக்கும் அரசியல் உடன்பாடு எட்டப்பட்டது. 1951 சீன மற்றும் வடகொரிய படையினர் சியோல் நகரை கைப்பற்றினர். 1961 கொங்கோ ஜனநாயக குடியரசின் பிரதமர் பத்திரி லுபும்பா ராணுவ புரட்சியின் பின் கைது செய்யப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார். 1981 பிலிப்பைன்ஸில் 8 ஆண்டுகளுக்கு மேலாக அமுலில் இருந்த ராணுவ சட்டத்தை அரசு தலைவர் பேர்டினன் மார்கோஸ் நீக்கினார். 1991 நோர்வே மன்னர் 5 ஒலேஃப் இறந்ததை அடுத்து அவரது மகன் 5 அரால்ட் மன்னராக முடிசூடினார். 1991 வளைகுடா போர் ஆரம்பமானது. 1992 இரண்டாம் உலக போரின் போது கொரிய பெண்களை பாலியல் அடிமைகளாக நடத்தியமைக்காக ஜப்பானிய பிரதமர் கீச்சி மியாசாவா தென்கொரியாவில் வைத்து மன்னிப்பு கேட்டார். 1994 லாஸ் ஏஞ்சலில் 6-7 அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 57 பேர் உயிரிழந்தனர். 1995 ஜப்பானின் கோபே நகரில் இடம்பெற்ற 7.3 ரிக்டர் நிலநடுக்கத்தில் 6434 பேர் உயிரிழந்தனர்.
1998 ஐக்கிய அமெரிக்க தலைவர் பில் கிளிண்டன் தன்னை பாலியல் வதைக்கு உட்படுத்தியதாக போலோ ஜோன்ஸ் குற்றம் சாட்டினார். 2002 கொங்கோவில் நைரோ கொங்கோ எரிமலை வெடித்ததில் 400,000 பேர் இடம்பெயர்ந்தனர். 2007 வடகொரியா அணுவாயுத சோதனையை நடத்தியதை அடுத்து ஊழினால் கடிகாரம் நள்ளிரவுக்கு 5 நிமிடங்களுக்கு முன்னதாக மாற்றப்பட்டது. 2010 நைஜீரியாவில் முஸ்லிம் கிறித்தவ குழுக்களிடையே கலவரம் வெடித்ததில் 200 பேர் வரை உயிரிழந்தனர். இன்றைய நாளில் இப்பூவுலகில் வந்துதித்து சாதனை புரிந்த சிலரை பற்றி அறிவோம். 1504 ஐந்தாம் பயஸ் திருத்தந்தை மலர்ந்தார். 1706 அமெரிக்க கண்டுபிடிப்பாளர், எழுத்தாளர், அரசியல்வாதி பெஞ்சமின் பிராங்கலின் மலர்ந்தார். ஐக்கிய அமெரிக்காவை உருவாக்கியவர்களுள் ஒரு மூத்த தலைவர். மின்னியலில் இவரின் கண்டுபிடிப்புகளும் கருத்துக்களுக்குமாக இவர் இயற்பியலில் சரித்திரத்தில் ஒரு முக்கியமான அறிவியலாளராக கருதப்படுகிறார். அமெரிக்க ஆங்கில எழுத்திலக்கணத்திலும் சீர்திருத்த முறைமை அவசியத்தை வலியுறுத்தியவர். வணிகம், அறிவியல், இலக்கியம், அரசியல் ஆகிய 4 துறைகளிலும் பெரும் வெற்றி பெற்றவர். இளம் வயதில் கையில் ஒரு காசு கூட இல்லாமல் ஏழ்மையில் இருந்தும் அச்சு தொழிலின் மூலமும் பத்திரிகையின் மூலமும் 40 வயதுக்குள் செல்வந்தரானவர். 1899 அமெரிக்க குற்றக்குழு தலைவர் அல் கபோன் மலர்ந்தார். அல்போன்ஸ் கபோன் ஒரு அமெரிக்க குற்றக்குழு தலைவர் மற்றும் கடத்தல்காரர். இவர் ஓர் இத்தாலிய அமெரிக்கர் ஆவர். இவர் பெருமளவில் மதுவை கடத்துதல் மற்றும் பதுக்கி வைத்தலில் ஈடுபட்டார். மேலும் விபசாரம் போன்ற மற்ற சட்டவிரோதமான செயல்பாடுகளிலும் ஈடுபட்டார். இவற்றை சிகாகோ நகரில் 1920 முதல் 1931 வரை செய்தார். 1905 இந்திய கணிதவியலாளர் தத்தராய ராமச்சந்திர கப்ரேக்கர் மலர்ந்தார். 50 ஆண்டுகளுக்கு மேலாக எண்கள் பால் ஈடுபாடு கொண்டு கணிதத்தில் ஆராய்ச்சி செய்தவர். எண்ணியலில் இவர் பல கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தினர். கப்ரேக்கர் மாறிலி, கப்ரேக்கர் எண் ஆகியவை இவரது கண்டறிதல்களே. முதுகலை பட்டம் பெறாதிருந்தும் இவர் எண்ணியலில் பல கட்டுரைகளையும் துண்டு பிரசுரங்களையும் வெளியிட்டார். இவரது பல எண்ணியல் வித்தைகள் விளையாட்டு கணிதத்தில் இன்று பயன்படுத்தப்படுகின்றன. 1917 தமிழக நடிகர், இயக்குனர், தமிழ்நாட்டின் 5வது முதலமைச்சர் MG ராமச்சந்திரன் மலர்ந்தார். 1977 முதல் இறக்கும் வரை தமிழ்நாட்டின் தொடர்ந்து 3 முறை முதலமைச்சராகவும் இருந்தவர். MG சக்கரபாணிக்கு தம்பியான இவர் தொடக்க காலத்தில் நாடகங்களில் நடித்தார். காந்தியடிகளின் கருத்துக்களால் ஈர்க்கப்பெற்று இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார். 1936 சதி லீலாவதி என்ற திரைப்படம் மூலம் தமிழக திரைத்துறையில் அறிமுகமாகி கதாநாயகனாக மாறிய பிறகு அறிஞர் அண்ணாவின் அரசியல் கருத்துக்களில் ஈர்க்கப்பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார். அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கருணாநிதியால் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். அதன் பின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி தேர்தலில் நின்று தொடர்ந்து 3 முறை தமிழகத்தில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனார். இவர் உயரிய விருதுகளில் ஒன்றான பாரத ரத்னா விருதினை பெற்றவர். MG ராமச்சந்திரன் அவர்கள் இலங்கையில் கண்டிக்கு அருகேயுள்ள நாவலப்பிட்டி என்ற இடத்தில் கோபாலமேனன் சத்யபாமா ஆகியோருக்கு 5வது மகனாக பிறந்தார். அவருடைய தந்தை மருதூர் கோபாலமேனன் வழக்கறிஞராக கேரளாவில் பணியாற்றி வந்தார். அதன்பின் அந்தமான் தீவில் உள்ள சிறையில் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்து வந்தார். MGR அவர்கள் தனது தந்தையின் மறைவுக்கு பின்னர் அவரது ஒரு அண்ணன் மற்றும் அக்காவும் இலங்கையில் தொடர்ந்து இறந்துவிட மன வெறுப்புடன் அன்னை சத்யபாமாவுடன் இலங்கையிலிருந்து வெளியேறினார்கள். கேரளாவில் சிறிது காலம் தங்கி பின் தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் வாழ்ந்து வந்தார்கள். MGR தானே தயாரித்த நாடோடி மன்னன் திரைப்படத்தினை பற்றி புத்தகம் எழுதியுள்ளார். இந்த புத்தகத்தில் படத்தில் பணியாற்றிய ஒவ்வொருவரை பற்றியும் எழுதியுள்ள MGR படத்தின் கதை, அதை தானே தயாரிக்க வேண்டிய நிலை என பல விஷயங்களை எழுதியுள்ளார். இந்த படம் வெளிவந்த பின் வெற்றியடைந்தால் தாம் ஒரு மன்னன் என்றும் தோல்வியுற்றால் தாம் ஒரு நாடோடி என்றும் MGR குறிப்பிட்டிருந்தார். நான் ஏன் பிறந்தேன் ஆனந்த விகடனில் MGR எழுதிய சுயசரிதை தொடர். அதை அவர் முழுமையாக எழுதி முடிக்கவில்லை. அடுத்ததாக தொடங்கிய எனது வாழ்க்கை பாதையிலே தொடரும் முற்றுப்பெறவில்லை.
எம்ஜிஆர் என்கிற எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தனது திரைச் சேவைக்காகவும் பொதுச் சேவைக்காகவும் பல விருதுகளை பெற்றிருக்கிறார். பாரத் விருது, அண்ணா விருது, பாரத ரத்னா விருது, பத்மஸ்ரீ விருது, சிறப்பு முனைவர் பட்டம் போன்றன. மேலும் கிருபானந்த வாரியார் அவர்களால் பொன்மன செம்மல் என்ற பட்டமும் பெற்றுக்கொண்டார். 1922 இந்திய அரசியல்வாதி, வங்கியாளர், சிண்டிகேட் வங்கியின் வளர்ச்சிக்கு துணை நின்றவரும் அதன் பொது மேலாளராகவும் தலைவராகவும் இருந்தவர். மணிபால் DA/BY மேலாண்மை கல்வி நிறுவனத்தின் நிறுவனரும் ஆவார். 1936 இலங்கை அரசியல்வாதி, வழக்கறிஞர், அ தங்கதுரை மலர்ந்தார். இலங்கையின் தமிழ் அரசியல்வாதியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆவார். இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்டு 1970 முதல் 77 வரை மூதூர் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். பின்னர் 1994 ஆண்டில் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1997 ஜூலை 5 நாள் திருகோணமலையில் வைத்து இனம் தெரியாதோரால் படுகொலை செய்யப்பட்டார். 1936 ஆண்டில் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் மூதூரில் கிளிவட்டி என்ற ஊரில் பிறந்த அருணாசலம் தங்கதுரை அவர்கள் தனது கல்வியை கிளிவட்டி அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையிலும், மட்டக்களப்பு வந்தாறுமூலை மத்திய மகாவித்தியாலயத்திலும், பின்னர் யாழ்ப்பாணம் ஸ்டான்லி கல்லூரியிலும் கற்றார். பள்ளிப்படிப்பை முடித்த பின்னர் 1979 ஆண்டில் கொழும்பு சட்டக்கல்லூரியில் இணைந்து 1980 சட்டத்தரணியானார். 1942 அமெரிக்க குத்துச்சண்டை வீரர் முகமது அலி மலர்ந்தார். ஓய்வு பெற்ற தலைசிறந்த அமெரிக்க குத்துச்சண்டை வீரரும் 3 முறை மிகு எடை உலக வெற்றி வீரரும் ஆவார். உலகிலேயே தலைசிறந்த மிகு எடை குத்துச்சண்டை வெற்றி வீரராக கருதப்படுவார். 1945 இந்திய கவிஞர், இசையமைப்பாளர் ஜாவேத் அக்தர் மலர்ந்தார். இந்தியாவைச் சேர்ந்த ஒரு உருது மொழி கவிஞர், பாடலாசிரியர் மற்றும் திரைக்கதை ஆசிரியர் ஆவார். இவருடைய வெற்றிகரமான எழுத்து பணிகள் 1970 மற்றும் 80 ஆண்டுகளில் சலீம் கான் என்பவருடன் இணைந்து உருவாக்கப்பட்டவை. இந்த உத எழுத்து இரட்டையர்கள் சலீம் ஜாவேத் என அழைக்கப்பட்டனர். அக்தர் தொடர்ந்து பொலிவூட்டில் முன்னணி இடத்தில் இருந்து வருகிறார் மற்றும் இன்றும் விரும்பப்படும் பாடலாசிரியராக இருக்கிறார். 1962 கனேடிய அமெரிக்க நடிகர் ஜிம் கேரி மலர்ந்தார். ஒரு கனேடிய அமெரிக்க நடிகரும் ஸ்டாண்ட் அப் காமெடியனும் ஆவார். 1964 அமெரிக்க சட்டவரைஞர், செயற்பாட்டாளர், அமெரிக்காவின் 46வது முதல் பெண்மணி மிசேல் ஒபாமா மலர்ந்தார். அமெரிக்க வழக்கறிஞரும் எழுத்தாளரும் ஆவார். ஐக்கிய அமெரிக்காவின் 44வது குடியரசுத் தலைவரான பராக் ஒபாமாவின் மனைவியும் முதலாவது ஆப்பிரிக்க அமெரிக்க முதல் சீமாட்டியும் ஆவார். சிகாகோவின் தென்பகுதியில் வளர்ந்த மிசேல் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்திலும் அட்வர்ட் சட்டப்பள்ளியிலும் படித்தவர். தனது துவக்க கால சட்டம் சார் பணியை சிட்லி ஆஸ்டின் என்ற நிறுவனத்தில் துவங்கினார். இந்த நிறுவனத்தின் பணிபுரிகையில் தான் பராக் ஒபாமாவை சந்தித்தார். பின்னர் சிகாகோ நகர முதல்வர் ரிச்சர்டு எம் டேலியின் அலுவலகத்திலும், சிகாகோ பல்கலைக்கழகத்தின் மருத்துவ மையத்திலும் பணியாற்றியுள்ளார். 1985 டச்சு பாடகர் சிமோன் சைமன்ஸ் மலர்ந்தார். இவர் சிம்போனி மெட்டல் இசை வகையில் பாடுவதில் வல்லவர். இவர் எபிகா எனும் இசைக்குழுவில் முன்னணி பாடகராக உள்ளார். இன்றைய நாளில் இப்பூவுலகில் வந்துதித்து சாதனை புரிந்து மறைந்தவர்கள் சிலரை பற்றி அறிவோம். 395 ரோம பேரரசர் முதலாம் தியோடோசியஸ் மறைந்தார். 1824 பிரித்தானிய இலங்கையின் 2வது ஆளுநர் தோமஸ் மெய்ட்லண்ட் மறைந்தார். ஐக்கிய ராஜ்யத்தின் முடிக்குட்பட்ட நாடாக இலங்கை மாறியதன் பின்னர் நியமிக்கப்பட்ட 2வது பிரித்தானிய தேசாதிபதி சார் பிரெடிக் நோத் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இச்சீர்திருத்த நடவடிக்கைகள் சேர் தோமஸ் மெய்டன் காலத்திலும் தொடர்ந்தன. அத்துடன் மேலும் சில சீர்திருத்தங்கள் இவரால் மேற்கொள்ளப்பட்டன. 1930 இந்திய இசைக்கலைஞர் ஹவுகர் ஜான் மறைந்தார். கல்கத்தாவைச் சேர்ந்த புகழ்பெற்ற இந்துஸ்தானி இந்திய பாடகரும் நடன கலைஞரும் ஆவார். இவரின் இயற்பெயர் ஏஞ்சலினா எவர்ட்.
முதன் முதலாக 78 RPM வேகத்தில் இயங்கும் கிராம்போன் இசைத்தட்டுகளில் இவரது பாடல்கள் பதியப்பட்டு இந்திய கிராமபோன் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது. 1940 இலங்கை தமிழ் வரலாற்றாளர் எழுத்தாளர் சே ராசநாயகம் மறைந்தார். யாழ்ப்பாண வரலாற்றில் ஈடுபாடு காட்டிய ஒரு வரலாற்றாளர். இலங்கை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இவர் பிரித்தானியர் ஆட்சி காலத்தின் பிற்பகுதியில் வாழ்ந்தவர். யாழ்ப்பாணத்தில் பணியாற்றிய காலத்தில் யாழ்ப்பாணத்தின் வரலாறு தொடர்பில் இவருக்கு ஆர்வம் ஏற்பட்டது. யாழ்ப்பாண வரலாற்றை மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழில் ஒரு நூலாக எழுத வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அதற்கான வேலைகளில் ஈடுபட்ட போது ஏற்கனவே யாழ்ப்பாண வரலாறு பற்றி இருந்த நூல் சொல்லப்பட்ட தகவல்களுக்கு முரணாக பல புதிய தகவல்கள் இருப்பதாக அவர் உணர்ந்தார். இதனால் இது குறித்த ஆய்வில் ஈடுபாடும் ஆர்வமும் ஏற்பட்டது. பழைய தமிழ் இலக்கியங்களையும் பிற வரலாற்று சான்றுகளையும் ஆய்வு செய்த இவர் அவ்வாய்வு முடிவுகளை ஒரு ஆய்வு நூலாகவே வெளியிட விரும்பினர். இத்தகைய ஆய்வு நூல்கள் ஆங்கிலத்தில் இருப்பது கூடிய பயன் தரும் என்று எண்ணிய அவர் அன்சியன் ஜெஃப்னா பண்டைய யாழ்ப்பாணம் எனும் தலைப்பில் 1926 ஆண்டில் வெளியிட்டார். மாணவர்களும் ஆங்கிலம் தெரியாத பிற தமிழரும் இலகுவாக வாசித்து அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் யாழ்ப்பாண வரலாறு குறித்த நூலின் தேவையை அவர் மறந்துவிடவில்லை. தனது ஆய்வு முடிவுகளை சுருக்கமாக தமிழில் எழுதி 1933 ஆண்டில் யாழ்ப்பாண சரித்திரம் எனும் நூலாக வெளியிட்டார். தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற வரலாற்றறிஞர் எஸ் கிருஷ்ணசுவாமி ஐயங்கர் அன்சியன் ஜெஃப்னா எனும் நூலுக்கு அணிந்துரை வழங்கியுள்ளார். கிருஷ்ணசாமி ஐயங்கார் அவர்கள் இந்நூலை வாசித்த பின் அதற்கு உயர்வான மதிப்பீடு வழங்கியுள்ளார். இந்நூலில் பெருமளவு உழைப்பும் விரிவான ஆய்வும் உள்ளடங்கி இருப்பதாகவும் அதன் மூலம் யாழ்ப்பாணத்துக்கு வெளியே தெரியாத பெருமளவு விடயங்களை நூல் உள்ளடக்கி இருப்பதாகவும் எழுதியுள்ள அவர் இந்நூலில் பதியப்படாமல் இருந்திருந்தால் இவற்றில் பெரும்பாலான தகவல்கள் அழிந்து போயிருக்கக்கூடியவை என்றும் கூறியுள்ளதானது யாழ்ப்பாணத்தின் வரலாறு தொடர்பில் ராசநாயகம் அவர்களின் பங்களிப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. இறுதியாக யாழ்ப்பாண வரலாற்றுக்கு மட்டுமன்றி இந்திய வரலாற்று ஆய்வில் ஆர்வமுள்ள அனைவருக்கும் இந்நூல் பயனுள்ளது என்ற கருத்தையும் கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளார். 1961 தமிழக இதழாளர் எழுத்தாளர் திராவிட இயக்க செயற்பாட்டாளர் சாமி சிதம்பரம் மறைந்தார். சிதம்பரம் அவர்கள் 1930களில் உதவி ஆசிரியராக பணியாற்றினார். இவை தவிர தினமணி வெற்றி முரசு ஆகிய இதழ்களிலும் பணியாற்றியுள்ளார். '50களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிகாரபூர்வ இதழான ஜனசக்தியில் உதவி ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். 1961 கொங்கோ ஜனநாயக குடியரசின் முதலாவது பிரதமர் பத்திரிசு லுபும்பா மறைந்தார். ஆப்பிரிக்க தலைவரும் கொங்கோ குடியரசின் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட முதலாவது பிரதமரும் ஆவார். இவரே பெல்ஜியத்திடமிருந்து தமது நாட்டுக்கு 1960 விடுதலை பெற உதவியவர். ஆனாலும் 10 வாரங்களின் பின்னர் லுபும்பாவின் அரசு இராணுவ புரட்சி ஒன்றின் மூலம் கவிழ்க்கப்பட்டது. இதன் போது கைது செய்யப்பட்ட பத்திரிசு லுபும்பா மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார். 1997 புளூட்டோவை கண்டுபிடித்த அமெரிக்க வானியலாளர் கிளைட் டோம்பா மறைந்தார். கோள் அந்தஸ்தை பெற்றிருந்த புளூட்டோ பின்பு குறுங்கோளானது. மேலும் பல சிறுகோள்களை இவர் கண்டுபிடித்தார். பறக்கும் தட்டுக்களை பற்றிய விஞ்ஞான பூர்வமாக ஆராய குரல் கொடுத்தார். 2005 தமிழக நீதியரசர் தமிழறிஞர் எழுத்தாளர் மு இஸ்மாயில் மறைந்தார். சென்னை கம்பன் கழகத்தின் நிறுவுகை தலைவர் கம்பராமாயண ஆய்வாளர். நீதியரசர் இஸ்மாயில் அவர்கள் 1979 நவம்பர் 6 சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். 1981 ஜூலை மாதம் இஸ்மாயில் அவர்களை கலந்தாலோசிக்காமலேயே வேறு மாநிலத்திற்கு மாற்றினர். அதனை கண்டித்து 1981 ஜூலை 8 தன் பதவியை துறந்தார். 1980 இஸ்மாயில் அவர்கள் தமிழ்நாட்டின் தற்காலிக ஆளுநராக பணியாற்றினர். 2005 சட்ட கமிஷன் தலைவராக பணியாற்றினர். 2007 அமெரிக்க ஊடகவியலாளர் எழுத்தாளர் ஆர்ட் குஸ்வால்ட் மறைந்தார். பத்திரிகையில் இவருடைய பக்தி பல வருடங்களாக வந்ததொன்று.
இந்த பக்தி உலகெங்கிலுமுள்ள பல பத்திரிகைகளில் மறுபிரசுரம் கண்டன. அவ்வாறு வெளியிட்ட நாளிதழ்களில் சென்னையிலிருந்து வெளியாகும் த ஹிந்துவும் ஒன்று. இவருடைய பத்திரிகை எழுத்துக்களில் அரசியல் நையாண்டி மற்றும் கருத்துக்கள் அதிக இடம் பிடித்தன. 1982 சிறந்த கருத்து பத்திக்கான புலிட்சர் விருது பெற்ற. 1986 அமெரிக்கன் அகாடமி அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட. 2008 அமெரிக்க சதுரங்க வீரர் பாபி ஃபிஷர் மறைந்த. அமெரிக்காவில் பிறந்த சதுரங்க மேதை அவர். இவர் இறக்கும் போது ஐஸ்லாந்தின் குடிமகனாக இருந்தார். அதிகாரப்பூர்வ உலக சதுரங்க வீரர் என்ற பட்டத்தை பெற்ற ஒரே ஒரு அமெரிக்கர் இவராவார். 1972 உலக சாம்பியனான போரிஸ் பாஸ்கியை வென்று இப்பட்டத்தை பெற்றார். உலக சாம்பியன் போட்டியில் இவர் இட்ட நிபந்தனைகளை பன்னாட்டு சதுரங்க கூட்டமைப்பு ஏற்க மறுத்ததால் பிஷர் இப்போட்டிகளில் பங்கு பெற்ற மறுத்துவிட்டார். இதனால் இவரது சாம்பியன் பட்டமும் பறிபோனது. இருந்தாலும் இவர் சதுரங்க ஆட்ட வரலாற்றிலேயே மிக பெரும் ஆட்டக்காரர்களில் ஒருவராக கணிக்கப்படுகிறார். 2009 செக் நாட்டு தமிழறிஞர் கமில் சுவெல்பில் மறைந்தார். செக் நாட்டில் பிறந்து தமிழுக்கு சிறந்த தொண்டாற்றிய மொழியியல் வல்லுநர்களில் ஒருவர். தமிழ் தமிழர் பற்றி பிற மொழியினருக்கு சிறப்பாக அறிமுகம் செய்து வற்றவர்களில் இவருக்கு முக்கிய பங்குண்டு. 2010 மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் ஜோதி பாசு மறைந்தார். 2010 அமெரிக்க எழுத்தாளர் எரிக் செகல் மறைந்தார். நியூயார்க்கில் உள்ள உயர்நிலை பள்ளியில் படித்து வேனிக்கால படிப்பிற்காக சுவிட்சர்லாந்து சென்றார். அங்கு கவிதை மற்றும் இலத்தி இலக்கியத்தில் பட்டம் பெற்ற. 1959 இலக்கிய ஒப்பிடுதலில் முதுகலை பட்டமும் 1965 முனைவர் பட்டமும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பெற்ற. 2012 தமிழக பெண் நாதஸ்வர கலைஞர் எம் எஸ் பொன்னுத்தாயி மறைந்தார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாதஸ்வர கலைஞர். இவரே முதலாவது பெண் நாதஸ்வர கலைஞர் என கருதப்படுகிறார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஆயக்குடியில் பிறந்தவர் பொன்னுத்தாய் அவர்கள். இவரது தாய் இசைக்கலைஞர் என்பதால் அவரது வழியில் நாதஸ்வர கலைஞராக பொன்னுத்தாய் அவர்கள் புகழ்பெற்று விளங்கினர். இவர் பெற்ற பட்டங்களும் விருதுகளும் கலை மாமணி, முத்தமிழ் பேரறிஞர். 2014 இந்திய கனடிய தொழிலதிபர் சுனந்தா புஷ்கர் மறைந்தார். காஷ்மீர் பண்டித குடும்பத்தில் இந்திய ராணுவ அதிகாரியான புஷ்கர்நாத் ஜெயதாஸ் தம்பதியின் ஒரே மகள். துபாய் நாட்டு முதலீட்டு நிறுவனத்தில் விற்பனை மேலாளராகவும் ஒரு தனியார் நிறுவனத்தில் கூட்டு பங்குதாரராகவும் இருந்தவர். இறக்கும் போது இந்திய அரசியல்வாதியான சசி தரூரின் மனைவி. 2014 வங்காள திரைப்பட நடிகை சுசித்ரா சென் மறைந்தார். வங்காள மொழி திரைப்படங்களில் நடித்த ஒரு இந்திய நடிகை. 2016 தென்னிந்திய பரதநாட்டிய கலைஞர் திரைப்பட நடிகை பத்மினி பிரியதர்சினி மறைந்தார். தென்னிந்திய பரதநாட்டிய கலைஞரும் திரைப்பட துணை நடிகையும் ஆவார். 1950களின் பிற்பகுதியில் சில தமிழ் கன்னட இந்தி மொழி திரைப்படங்களில் நடித்துள்ளார். 2016 தமிழக எழுத்தாளர் கரு அல குணசேகரன் மறைந்தார். இவர் இலக்கிய ஆர்வலரும் நாட்டுப்புறவியல் நாடகவியல் தலித்திய முதலிய துறைகளில் அதிக ஆர்வமிக்கவரும் பாடகரும் திரைப்பட கலைஞரும் ஆவார். புதுச்சேரி சங்கரதாஸ் சுவாமிகள் நிகழ்த்துக்கலை பள்ளியின் தலைவராக இருந்தவர். புனித வெனத்து அந்தோனியார் நாள். மீண்டும் நாளை வரலாற்றிலிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் உறவுகளே. பதினாறாம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ்15 வருடங்களாய் பாரங்கிலும் ஒலிக்கிறது ஐரோப்பிய தமிழ் வானொலி.
தளராத துணிவோடும் பணியாத மிடுக்கோடும் 15 ஆண்டுகளாய் நடைபயின்றி 16ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது ஐரோப்பிய தமிழ் வானொலி ETR FM. வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா.